காதல் என்ன செய்யும்? இழந்த வாழ்வை மீட்டு தருமா? முடங்கிய நாட்களை நகரச் செய்யுமா? கண்கள் போன பின்னும் பார்வையாய் ஒளியூட்டுமா? சாத்தியமற்றதை சாத்தியப்படுத்தி கொடுக்குமா? மீளவே முடியாத துயரத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்குமா? ஆம், இது எல்லாமே சாத்தியம்தான். இது அனைத்துமே ஒரு மனிதருக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. சாந்தோ மருகில் மரங்கள், இசை, ஓவியம் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார் 84 வயது ஓவியர் மனோகர் தேவதாஸ். பிறந்து வளர்ந்தது மதுரையில் வந்து மேற்கு எல்லையில் உள்ள ஒரு வீட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த வீட்டில் இருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தா ரொம்ப ஒரு அழகான காட்சி. ஏன்னா கோரிப்பாத்தி எண்டு ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்காலுக்கு அடுத்தாப்புல நெல் வயல்கள், நெல் வயலுக்கு வரிசையாக தென்னை மரங்கள், அதுக்கடுத்தாப்புல அலங்காநல்லூர் ரோடு, அதுக்கடுத்தாப்புல செல்லூர் கம்மாய், அதுக்கடுத்தாப்புல ரயில்வே ட்ராக்கு, அதுக்கடுத்தாப்புல டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக தெரியும். அது குளிர் காலத்தில் சாயங்கால நேரங்களில் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அந்த சின்ன வயசுலே அந்த அழகை ரசித்தேன். நான் இந்த மாதிரி இயற்கை படங்கள் வரைகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். சார், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஓவியங்களுக்கு பின்னாடியும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பின்னாடியும் சரி, உங்களுடைய மனைவி மகிமா அவர்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்பவே பெருசு. மகிமா அவர்களுக்காக நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, அப்புறம் வந்து நிறைய ஓவியங்களும் வரைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய மனைவி மகிமா அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார். மகிமாவை பற்றி ஒரு எங்கள் சொந்தக்கார ஒரு பெண், காலேஜ் படிச்சுக்கிட்ட ஒரு பெண்ணை பற்றி, மகிமா முகை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஃபைன் ஆர்ட்ஸில் கோல்டு மெடலிஸ்ட்டு, ரொம்ப ஒரு நகைச்சுவை மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி, எல்லாத்த காட்டிலும் கொடுக்கும் தன்மையும் ஒரு தங்கமான குணமும் பெருமையின்மையும் உள்ளவள் கேள்விப்பட்டிருக்கேன். அதே சொந்தக்கார பெண் மூலயமா மகிமாவை என்னை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கா. அதனால் அவளோட பெற்றோர்களும் என்னோடய பெற்றோர்களும் ரொம்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்தாங்க. அப்போ சம்மதம் கொடுத்த பிறகு நான் வந்து மகிமாவை கல்யாணத்துக்கு முன்னால் இதே வீட்டில் வாரத்துக்கு 2-3 தடவை சந்திப்போம். சந்திப்புக்கு இடையில் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிதங்கள் எழுதுவோம். அப்போ அந்த கடிதங்களில் நான் அழகான படங்கள் வரைஞ்சி நான் அனுப்புவேன். ஏன்னா நான் கல்யாணம் கேட்ட பொண்ணு வந்து என் மேலே முழுமையாக காதலில் உழந்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி என்னோடய படங்களை ரொம்ப அவங்க அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப அழகான ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் கல்யாணம் கட்டினோம். கல்யாணம் கட்டி 9 வருஷம் அருமையான வாழ்க்கையை நடத்தினோம். அமெரிக்கா போயிடும், அமெரிக்காவில் போய் நான் எம்எஸ்சி பண்ணேன். என்னோடய மனைவி வந்து ஏசியா ஹவுஸுங்கிற ஒரு டார்மெட்ரிக்கு டைரக்டராக இருந்தாங்க. அவங்க ரொம்ப வேலை பிரமாதமாக பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஆனால் அவங்க காலேஜில் எங்களை இருக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்டாங்க. நாங்கள் தான் இல்லை, நாங்கள் இந்தியாவில் போகணும், எங்களால் முடிஞ்ச அளவு இந்தியாவுக்கு உதவி செய்யணும், நாங்கள் சின்னவங்க தான் இருந்தாலும் உதவி செய்யணும் அப்படின்னு வந்தோம். ஆனால் வந்து 3 மாதத்தில் ஒரு நாங்கள் மதுரைக்கு புதுசாக புது கார், ஹெரால்டு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து சைடில், சும்மா நேராக போயிருந்த காரை ஒரு லாரி வந்து சைடில் இடிச்சிருச்சு. இடித்த உடனே இந்த கார் உருண்டு போன, அந்த காலத்து சேஃப்டி பெல்ட்லாம் கிடையாது. அதனால் மனைவி கார்லேருந்து தூக்கி வெளியே எறியப்பட்டு கழுத்தில் முதுகு எலும்பு முறிஞ்சு கை கால் நடக்க முடியாமல் உணர்வுகள் இல்லாமல் இது போக பல பல கஷ்ட நஷ்டங்களோடு
நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க பெர்மனண்டாக. அப்புறம் நாங்கள் ஆஸ்பத்திரியை விட்டு 10 மாதங்கள் கழித்து தான் இதே வீட்டுக்கு திரும்பி வந்தோம். புது வாழ்க்கை, வேறு விதமான வாழ்க்கை நடத்தினோம். ஆனாலும் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் வந்து விதி வந்து எங்கிட்ட விளையாடணும்னு விதிக்கு ஒரு ஆசை. வீட்டுக்கு வந்து மயமா வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துக்குள்ள என்னோட கண் பார்வை ரொம்ப மங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசாங்கிற ஒரு வியாதி, அது வந்து அதுக்கு இதே கிடையாது, நிவர்த்தியே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை கண் மங்கி கண் குருடாக போகும். அப்போ என்ன செய்யலாம், எனக்கு ஒரு கண்ணில் பார்வை முழுமையாக போயிடுச்சு, இன்னொரு கண்ணில் கொஞ்சம் போல தான் பார்வை இருந்தது. அதனால் நிறைய படங்கள் வரையணும் அப்படின்னு நிறைய படங்கள் வரைஞ்சேன். அப்போ சக்கரை நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு என் மனைவி பக்கத்தில் இருந்து புஸ்தகம் மேலே புஸ்தகம் படிப்பாங்க. அப்போ அதனால தான் என்னாச்சு, நான் என்ன கண்டுபிடிச்சோன்னா 3 வருஷம் 4 வருஷம் கழித்து பார்க்கும்போது நாங்கள் வரைந்த படங்களின் எண்ணிக்கை ஜாஸ்தி, நான் வரைந்த படங்களின் தரம் ஜாஸ்தி, நாங்கள் இருவரும் வரைந்த படித்த புஸ்தகங்கள் எண்ணிக்கையும் ஜாஸ்தி. அதுவும் என் பக்கத்தில் இருந்து ஏன்னா குரல் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்கிற பக்கத்தில் இருந்து பண்ணதுனால எங்களுக்கு ஒருத்தர் மேலே உள்ள ஒருத்தர் பாசமும் அதிகமாச்சு. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி மேமோடைய சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. அந்த சூழலில் சார் நீங்கள் எழுதவும் ஆரம்பிச்சிங்க, நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க, வரைய நிறைய ஆரம்பிச்சிங்க. புத்தகங்கள் எழுதுனது எப்போ சார், எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க சார்? புத்தகம் வந்து எனக்கு எனக்கு இடது கண்ணில் கொஞ்சம் போல தான் பார்வை இருந்தது. அதில் காட்ராக்ட் வந்துருச்சு, காட்ராக்ட் வந்து பார்வையை மறைஞ்சிருச்சு. அதனால் நான் டெம்பரரியாக வலது கண்ணில் ரெட்டினாலேயும் இடது கண்ணில் காட்ராக்ட்னாலும் டெம்பரரியாக பார்வையை எழுதிட்டேன் அந்த ஆப்ரேஷன் செய்கிற வரைக்கும். அப்போ அந்த டைமில் கண்ணு குருடாக இருந்த டைமில் என்ன பண்ணாங்க, புஸ்தகம் எழுதலாம். என்ன புஸ்தகம் எழுதினாலும், நான் மதுரையில் பிறந்து வளர்ந்தேன், பள்ளி நாட்கள் நாங்கள் பண்ண குறும்புத்தனங்கள்லாம் பற்றியும் நிறைய எழுதி எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு புஸ்தகமாக எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு என் மனைவி ரொம்ப துணை உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் பத்ரிநாத் வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணார், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல் கிளாஸஸு ப்ரிஸ்கிரைப் பண்ணார். அந்த பவர்ஃபுல் கிளாஸஸை போட்டுட்டு கஷ்டப்பட்டு படம் வரேன். ஆனால் படம் வரைய ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கஷ்டப்பட்டு படம் வரைஞ்சேன். அப்போ இந்த எழுதின புஸ்தகம் ரொம்ப அருமையாக வந்தது, அருமையாக வந்ததுனால தெரிந்தது. அதுவும் மதுரை வந்து இங்க் டிராயிங்க்காகவே ஒரு ஆன ஒரு ஊர் மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அந்த அந்த இங்க் டிராயிங் வரைகிறது ஆர்ட் மாதிரி, நான் வந்து ஸ்டோரி இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி எழுதாமல் ஆர்ட் மாதிரி வரைஞ்சேன். ஒவ்வொரு கதைக்கும் அதுக்கு பெரிய லார்ஜ் பேக்ரவுண்ட், நாங்கள் பையங்க சின்னதாக இருப்போம், மேலே பெருசாக சீன் இருக்கும். அதே மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டோடையும் அதை அதை பற்றி ஏன் அந்த நிலைமை அப்படி இருந்தது அப்படிங்கிறலாம் பற்றி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் நான் கம்பெனியில் ஒரு சயின்டிஸ்டாக வேலை பார்த்தேன், சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்டாக. அந்த வேலை என் மகளுக்கு ஒரு இயற்கையான நல்ல வீடு கொடுக்கணும், மகிமாவை கவனிச்சிக்கணும், இது எல்லாம் இருக்கிறதுனால நான் புத்தகம் எழுத 14 வருஷம் ஆச்சு. இன்னும் நான் வரைகிற படம் வந்து கண்ணு தெரியாமல் இன்னொன்று இங்க் டிராயிங் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வரைஞ்ச படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங், ஒரு நேரம் நிறைய செலவழிக்கக்கூடிய ஒரு கலை, நான் வரைஞ்ச கலை. அதனால் நிறைய செலவாச்சு. நான் 1982 ஆரம்பித்து அந்த புத்தகத்தில் 1997 தான் வெளியிட்டேன். ஆனால் வெளியிட்ட பிறகு அந்த புத்தகத்துக்கு அமோக வரவேற்பு வந்தது. உங்களுடைய புத்தகங்களில் ஒரு வித்தியாசமான புத்தகம், அதுவும் வந்து காதல் நிறைந்த புத்தகம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மனைவிக்காக எழுந்த அந்த புத்தகம், அந்த அனுபவம் உங்களை சொல்லுங்கள் சார். அது எனக்கு என்னென்னா, விபத்து நடந்து கை கால் விளங்காமல், அதனால் பல இரவுகளில் தூக்கம் இல்லாமல், எத்தனையோ கஷ்டங்கள், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி பல வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் நான் ஒருபோதும் என் மனைவியை வந்து ஒரு பேர்டனாக ஒரு சுமையாக நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு நல்ல குணம், கடவுள் கொடுத்த திறமையை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப திறமைசாலியாக இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நான் அழகாக வரைஞ்ச மெட்ராஸில் வரைஞ்ச படங்களை அதுக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸ் போட்டோம். அந்த க்ரீட்டிங் கார்டில் வந்து அவங்க வந்து நான் என் படத்தை உபயோகித்து அவங்க அந்த கார்டில் உள்ள சப்ஜெக்டை பற்றி எழுதுவாங்க. அந்த எழுதுனா அதை நாங்கள் கார்டை நாங்கள் சொந்த உபயோகத்துக்கு தான் யூஸ் பண்ணோம். நிறைய நண்பர்கள் வந்து எங்களுக்கும் இந்த கார்டு வேணும், நீ விற்பியான்னு கேட்டாங்க. அப்போ தான் மைமா உடனே என்ன சொன்னாங்க, சரி நம்ம இந்த கார்டு தான் கேட்குறாங்களே, நம்ம விற்று வார பணத்தை நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கும் மனப்பான்மை ரொம்ப ஜாஸ்தி. அதனால்
நாங்கள் கார்டை விற்று ஏழைகள் கொடுக்க ஆரம்பித்தோம். அதை நாங்கள் வந்து ஹெரிட்டேஜ் க்ரீட்டிங் கார்டு ப்ராஜெக்ட் ஃபார் சேரிட்டின்னு பேர் வச்சோம் அதுக்கு. அது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், மகிமாவை பற்றி ரெண்டு புஸ்தகங்கள் எழுதினேன். ஒன்று வந்து ட்ரீம் சீசன்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் சொல்லி, நாங்கள் சந்தித்த நாள்லேருந்து 1975 வரைக்கும் நடந்த விஷயங்களை ஒரு புஸ்தகமாக போட்டேன். அதுக்கடுத்தாப்புல எ போயம் டு கரேஜ் சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஒருத்தவங்க எழுதுனாங்க. மகிமா பற்றி எழுதும்போது மகிமா வாஸ் இஸ் அ போயம் டு கரேஜ் அப்படின்னு எழுதினாங்க. அதாவது என்ன, இதுக்கு திடகார்த்தத்துக்கும் ஒரு கவிதை அப்படின்னு காலது மகிமா போயம் டு கரேஜ். அதை டைட்டிலாக கொடுத்து மகிமாவோட வாழ்க்கையை பற்றி, எப்படி நாங்கள் சந்தித்தோம், எப்படி அவள் அவ்வளோ கஷ்டத்துலேயும் சந்தோஷமாக இருந்தாள், எப்படி எனக்கு உறுதுணையாக இருந்தாள், எப்படி நாங்கள் எங்கள் கஷ்ட நிலைமையில் நாங்கள் பணம் மிச்சவங்கிட்ட வாங்காமல் எங்களால் திருப்பி கொடுக்க முடிஞ்சுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் எழுதினேன். அது அவளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ தூரம் பிரியமாக எழுதியிருக்காரு அப்படின்னு. மிகச்சிறந்த ஓவியங்களை வரைந்த மனோகர் தேவதாஸ் கண் பார்வை மங்க ஆரம்பித்ததும் வண்ண ஓவியங்களை வரையத் தொடங்குகிறார். கண் பார்வை மங்க ஆரம்பித்ததும் தன் நினைவில் தங்கியிருக்கும் வண்ணங்களை எல்லாம் ஓவியங்களாக வரைய ஆரம்பிக்கிறார். எது என்ன நிறம் என தெரியாத நிலையில் நிறங்களை பார்ப்பதற்கு ஒளியாக இருக்கிறார் அவரது மனைவி மகிமா. இனி துயரமே நிகழக்கூடாது என நினைத்த மனோகர் தேவதாசுக்கு மகிமாவின் மரணம் மீள முடியா துயரத்தை தருகிறது. மார்ச் 2008ல் குவாட்ரு பிளஜிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவாங்க. ஆனால் கடவுள் கொடுத்த ஒரு வாரம் என் மனைவி வந்து தூக்கத்திலேயே அமைதியுடன் இறந்து போயிட்டார். எனக்கு இறந்து போனவுடனே எல்லோரும் பயந்தாங்க, இவன் இத்தனை வருஷம் இவ்வளோ தூரம் மகிமா கூட இருந்தானே, எப்படி கவனிச்சுக்கல, எப்படி இருக்க போகிறான் அப்படின்னு நம்ம ஹிந்து என்றாமெல்லாம் பயந்தாங்க உண்மையிலேயே. ஆனால் நான் என்ன யோசித்தேன், சும்மா நம்ம இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது, 26 வருஷம் நல்லா இருந்தாங்கள்ல, அதை பற்றி யோசித்து அதை பற்றி சந்தோஷப்பட்டுக்கணும், இன்னொன்று நம்ம இந்த க்ரியேட்டிவிட்டி போகாதபடி மேலேயும் பார்த்துக்கணும்னு சொல்லி மேலேயும் புஸ்தகங்கள் எழுதினேன். உங்கள் மனைவியினுடைய இறப்புக்கு பிறகு நீங்கள் நிறைய நீர்வண்ண ஓவியங்கள் வந்தீங்க, வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த டைத்தில் உங்களால் வந்து கலர்ஸை கூட கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழலும் இருந்தது. அப்போ எப்படி சார் நீங்கள் அதை வரைய ஆரம்பிச்சிங்க? அதுக்கு என்னோடய அதிர்ஷ்டம் என்னென்னா, ஸ்டெட்லர்னு ஒரு ஜெர்மன் கம்பெனி, அவங்க வந்து வாட்டர் கலர் பென்சில்ஸ் அண்ட் வாட்டர் கலர் பென்ஸ் பல ஷேடுகளில், உதாரணத்துக்கு கிரேல மட்டும் 5 டிஃப்ரெண்ட் ஷேடு அப்படி பென்சிலில் இப்போல்லாம் போட்டாங்க. இப்போ அதனால் எனக்கு அந்த வாட்டர் கலர் பென்சில் அருமை என்னன்னா, நம்ம அந்த படத்தில் பேப்பரில் அது போட்டுட்டு அது லேசாக தண்ணியில் தொட்டுட்டு தண்ணி அதில் பண்ணால் அங்கேயே கரைஞ்சி அங்கேயே வாட்டர் கலர் ஆகிரும். அதுபோக வாட்டர் கலர் பென்ஸ் வேறு பண்ணாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கண் சரியாக தெரியாதனால ப்ரௌன், டார்க் ப்ரௌனில் அவுட்லைன் போட்டிருக்கேன். அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு அப்போ உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும், அந்தந்த எந்தெந்த கலர் பெண் தேவையோ அந்த கலர் பெண்ணை எடுத்து, எனக்கு கலர் தெரியாட்டாலும் நான் படம் வரைஞ்சிடுவேன். டார்க்காக இருக்கணும்னா அழுத்திக்கு போடுவேன், லைட்டாக வேணும்னா பென்சிலில் லைட்டாக வரைவேன். அந்த மாதிரி பண்ணி நான் வரைவேன். கூட இருந்தவங்களும் உதவி செய்வாங்க. அது என்ன ஆச்சுன்னா அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஆக நான் 2010ல் நான் வந்து 33 படங்கள் இந்த மாதிரி வாட்டர் கலர் வரைஞ்சேன். அதுதான் விகடன் பப்ளிகேஷனில் நிறங்களின் மொழின்னு ஒரு பப்ளி, அதில் உள்ள படங்களை பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் என்ன ஆச்சரியம்னா, நான் வரைஞ்சதில் உள்ளக்குள்ளே அழகான படம் ஒரு மயில் படம், அப்படியே தோகையை விரிச்சுட்டு ஆடுற மாதிரி அந்த கம்ப்ளீட் அந்த பேப்பர் ஃபுல்லாக அந்த மயில் தோகையை விரிச்சுட்டு ஆடுற படம். ஆனால் நான் அது கலரே கண்ணுக்கு தெரியாமல் நான் அந்த படத்தை வரைஞ்சேன். அது என்ன, அந்த மயிலோட பாடி என்ன கலர்னா கருப்புன்னு சொல்லியிருப்பேன். அதனோட தொகையில் உள்ள ஃபெதர்ஸ் எல்லாம் என்ன கலர்னு கேட்டால் சாம்பல் கலர்னு சொல்லியிருப்பேன். அந்த ப்ளூவாக அந்த ஐ ஆஃப் த பீகாக் தான், அது என்ன கலர்னு கேட்டால் அது வந்து டார்க் கிரேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த படம் வந்து மிச்சவங்க கண்ணுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. அதனால் என்னால் ரொம்ப சந்தோஷம். அது நிறைய படங்கள் விற்றதுனால எனக்கு மகிமா தேவதாஸ் என்றவங்களுக்கு பணம் கொடுக்க முடிஞ்சுது. சமீபத்தில் உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டது சார். இந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்தது? நான் விருது அறிவிக்கப்பட்டது எப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல ஒரு ஜூயிஷ் லேடி டெல்லியில் இருந்தும்
ஒரு மலையாளி ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருந்தோம், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மதுரையில் இருந்தோம், ஒரு ஆர்கிடெக்ட் மெட்ராஸில் இருந்தோம், ஒரு கிறிஸ்டியன் டியர் ஒன் அமெரிக்காவில் இருந்தோம். உனக்கு 2021 நீ பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறதுக்கு நாங்கள் வந்து எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது, அத்தனை பேரும் இயல்பாக ஆச்சரியமாக அத்தனை பேருக்கு அதே எண்ணம் தோணி இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் பத்மஸ்ரீ சொல்லலை, அவங்க பத்ம பூஷன் அவார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை வந்து திருப்பர சுந்தரின் ஆர்கிடெக்ட் அவங்க ரொம்ப அருமையாக ஒரு 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 ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு 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 ஜீவன், அவங்கக்கிட்ட தமாஷா சொல்லியிருந்தேன், 6 பேர் சொன்னாங்க. அப்போந்தான் அவங்க சிரிச்சுட்டு அங்கிள் அவங்க 2021 சொன்னாங்க, ஆனாங்க நாங்கள் 2020 நாங்கள் எழுதி அனுப்பிட்டோம். அது அவசர அவசரமாக கடைசி நேரத்தில் நைட்டெல்லாம் முழிச்சு அந்த இதை ஃபார்மேட்டில் பார்த்து எழுதி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் முதல்ல நாமினேஷன் லெட்டர் வந்தது. நாமினேஷன் லெட்டர் வந்ததுன்னா அவன் ஒன்று நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எண்ணம் இருக்குதுங்கிறது தான், ஆனால் இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் காலில் வந்து உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்தது. எனக்கு மனைவி இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் தான். அந்த கலர்ஸ் எல்லாம் நான் எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன்னா, என்னோடய மனோகர் தேவதாஸுங்கிற அந்த அட்ரஸ்ஸு ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதை போடுவேன், ரெண்டு போடுவேன். முக்கியமாக ரப்பர் பேண்டு தான், ரப்பர் பேண்டு, ரெண்டு ரப்பர், ஒரு ரப்பர் பேண்ட் போட்டால் லைட் கிரே, ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டால் மீடியம் கிரே, மூணு ரப்பர் பேண்ட் போட்டால் சாரி டார்க் க்ரீன், ஆலிவ் க்ரீன் அப்படி அந்த மாதிரி வச்சு. ஒரு இன்னொன்று சிலது ஹெக்சகனலாக இருக்கும், சில பெண் ரவுண்டாக இருக்கும். இதெல்லாம் வச்சு ஹெல்ப்பர் லேடிஸையும் கேட்டுக்கிடுவேன் இது என்ன கலர்னு, அவங்க சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் அந்த கலரை படத்தை வரைஞ்சி அவ்வளோ அழகான படங்கள், எல்லோரும் என் கண்ணுக்கு கலர் தெரியாது ஆனால் படத்தை பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு படம், ஒரு சிம்பிள் படம் என்ன வரைஞ்சேன்னா, ஒரு டைமில் ஒரு மயமாக ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை சொன்னான். அப்போ அதில் வந்து என்னை வந்து டெடிபேர்னு கூப்பிட்டா கரடி அப்படின்னு. நான் வந்து அதுக்கு ஒரு கரடியும் ஒரு பக்கத்தில் பொம்மை வந்து ஒரு கேர்ள் பொம்மை வந்து கரடி மேலே கையை வச்சுருக்க மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருந்தேன். இப்போ அந்த பொம்மை இல்லை, மயமா இறந்து போயிட்டா. ஆனால் அவளை வந்து ஷீ என்னோட மனசில் வந்து என் கூடையே இருக்கிற மாதிரி, அவளோட பியூட்டிஃபுல் ஸ்பிரிட் என் கூட இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். அதனால் அதை ஒரு பட்டர்ஃப்ளையாக ரெஃபர் பண்ணி ஒரு அழகான பட்டர்ஃப்ளை அந்த கையில் உட்காந்துருக்க மாதிரி வரைஞ்சேன். அதை ஒருத்தங்க அந்த படத்தை வாங்கினாங்க. அந்த படத்தை வாங்கி சங்கர நேத்திரியாளருக்கு அந்த படத்தை கொடுத்துனாங்க. அதனால் ஒரு ஏதோ ஏழை பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு அந்த பணம் உதவிச்சு. அதனால் எனக்கு நான் தான் சொல்லுவேன் மயமா, 50 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு தமாஷான விஷயத்தினால இன்றைக்கி வந்து ஒரு ஏழை பிள்ளைகளை உதவி செய்ய முடிஞ்சுது அப்படின்னு. அதுக்காக தான் மயமா அந்த பட்டர்ஃப்ளைன்ற ஒரு புஸ்தகமே எழுதுனேன். அந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணை பார்க்கிறது ரொம்ப அபூர்வம். காலம் பரபரப்பாக நம்மை நகர்த்தி கொண்டே செல்கிறது. பல கதைகள் நம் காதுகளுக்கு எட்டுவதே இல்லை. நகரத்தில் விரையும் வாகனங்களுக்கிடையே பட்டாம்பூச்சிகளும் பறந்து செல்வது போல் மனோகர் தேவதாஸ்களின் கதைகள் நகரெங்கும் ஏதோ ஒரு மூலையில் அமைதியாக இருக்கின்றன. இசையைப் போல, ஓவியத்தைப் போல அது எப்போதாவது நம் கவனத்துக்கு வந்தே சேரும். ஒரு பாட்டே ஒன்று மயமாக்காக நான் பாடுற மாதிரி கேட்டுட்டாங்க. அந்த பாட்டு எப்படின்னா, தெரியுமா, வாழ்கிறேன், அது பாடவா? ஓகே, அது சும்மா ரெண்டே லைன் மட்டும் பாடுறேன். உன் நினைவில் வாழ்கிறேன், அந்த கனவில் மூழ்கினேன், மகிமா 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 நீ என் தேவதை, உன் நினைவில் வாழ்கிறேன், அந்த கனவில் மூழ்கினேன், மகிமா
மகிமா மகிமா நீ என் தேவதை உன் நினைவில் வாழ்கிறேன் பட்டாம் பூச்சியாய் பறந்து வந்தாய் என் பாதை எங்கும் பூக்கள் தூவி சென்றாய் உன்னோடு நான் வாழ்ந்த எண்ணங்கள் என்னோடு இருந்தால் போதும் அன்பே உன் நினைவில் வாழ்கிறேன் லா லலல்லா லலல்லா